குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பாரதி கண்ணம்மா சீரியலோட இன்னைக்கான எபிசோடு எப்படி போச்சுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கான எபிசோடில் அந்த பாட்டி வந்து குழந்தைய வாங்கிட்டு வந்து கண்ணம்மா கிட்ட கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு உதவி பண்ணுமா, இந்த குழந்தையோட அம்மா பரிகாரம் பண்ண போயிருக்கா, வரத்துக்கு 2 மணி நேரம் ஆகும், ஆனால் குழந்தை வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்கு, கொஞ்சம் இந்த குழந்தைக்கோ பால் கொடுமா சொல்லி கேட்குறாங்க. அப்போ கண்ணம்மா சரி கொடுங்க பாட்டின்னு சொல்லி வாங்கி பால் கொடுக்குறாங்க. இது சௌந்தர்ய அம்மா ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கண்ணம்மாவும் வந்து ஒரு அம்மாவோட ஃபீல் வந்து ரொம்ப உணர்றாங்க, கண்ணில் தண்ணிலாம் விடுறாங்க. அதுக்கப்புறம் பால் கொடுத்துட்டு குழந்தைய தோல் மேலே தட்டி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கண்ணம்மா பால் கொடுத்துட்டு குழந்தைய தூக்கி கொடுக்கறதுக்காக தூக்குறாங்க. ஆனால் வந்து அந்த குழந்தை வந்து கண்ணம்மாவோட புடவையை கெட்டியாக பிடிச்சிக்குது. அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, உங்ககிட்ட பால் குடிச்சதுனால அந்த பாசத்தில் பாப்பா ஒன்று விட்டு வரமாட்டேங்குதுமான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி குழந்தைய வாங்கிட்டு போயிடுறாங்க, சௌந்தர்யா அம்மா கிட்ட கொடுத்துறாங்க. இப்போ கண்ணம்மா துளசிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது துளசி, என்னோட குழந்தைக்கு முதல்ல கொடுக்க சொல்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. துளசி ஷாக் ஆகுறாங்க, கண்ணம்மாவுக்கு ஏதாச்சும் உண்மை தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. இங்கே அந்த பாட்டி சௌந்தர்யா அம்மாகிட்ட குழந்தை தூக்கிட்டு வந்து கொடுத்தோன்னே சௌந்தர்யா அம்மா பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்களை மறக்க மாட்டேம்மா, நீங்கள் செஞ்ச இந்த உதவியை மறக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன தாய் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா துர்கா வந்துட்டுருக்காங்க கோயில்கிட்ட. அப்போ வந்து நம்ம வெண்பா பார்த்துட்டுறாங்க, பார்த்துட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க, இவன் எங்கே இங்கே வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோமதி தேடிக்கிட்டு இருக்காங்க. கண்ணம்மாவுக்கு ரெட்டை குழந்தை பிறந்த விஷயத்த சொல்லான்னு பார்த்தா இந்த வெண்பா மேடை எங்கே போச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. துர்கா இருந்துட்டு வெண்பா உன்னை விடமாட்டேன்டின்னு சொல்லிட்டு தேடிட்டே வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாரதி காட்டுறாங்க, பாரதியும் கண்ணம்மாவையும். இப்போ பார்த்தீங்கன்னா பாரதி கால் பேசிட்டே கண்ணம்மாவை பார்க்குறாங்க, இவன் எதுக்கு என் பின்னாடி வந்தா, எப்போ பாரு என் பின்னாடியே வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் கண்ணம்மாவும் பாரதியை பார்த்துறாங்க, ரெண்டு பேரும் ரொம்ப அப்படியே முறைச்சிக்கிறாங்க. இப்போ வந்து துளசியும் அதை பார்த்துட்றாங்க. இப்போ பாரதி சார் எதுக்காக இங்கே வந்தார், ஒருவேளை கண்ணம்மா கிட்ட சண்டை போடுறதுக்காக வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி துளசி யோசிக்கிறாங்க. பாரதி வந்து கண்ணம்மா நோக்கி வந்துட்டு இருக்காரு. இப்போ வந்து பாரதி கண்ணம்மா கிட்ட போய் கேட்குறாங்க, எதுக்குடி என் உயிரை வாங்குறேன், எப்போ பார்த்தாலும் நான் போகிற இடத்துக்குலாம் பின்னாடியே வந்து இப்படி என்னை தொல்லை பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஒன்றும் நீ போகிற இடத்துக்கு வரல, நீ தான் நான் போகிற இடத்துக்கு வந்திருக்கேன், உனக்கும் இந்த குழந்தைக்கு இருக்கிற ரத்த பாசம் தான் இப்போ உன்னை இங்கே இழுத்துட்டு வந்திருக்கு, உன்னையே கோயிலுக்கு வர வச்சது நீ போய் சாமியை கேளுன்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம கண்ணம்மா. அப்போ அந்த தாத்தாவும் பாட்டியும் கண்ணம்மா கிட்ட கேட்குறாங்க, யாருமா இவன் இங்கே வந்து திமிராக பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் தான் என் குழந்தையோட அப்பான்னு சொல்லி கண்ணம்மா சொல்கிறாங்க. அப்படியா, இந்த பஸ்லேயே சொல்லியிருக்க கூடாதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, வாப்பா வாப்பா வந்து குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணு, உங்களுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இப்படியா குழந்தைய இது பண்ணுவேன், வந்து குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. பாரதி வந்து அவங்க கையை தட்டி விடுறாங்க. அந்த நேரத்தில் வந்து அவங்க ஒருத்தவங்க வராங்க, அவங்க வேற யாரும் இல்லை போல இருக்கு, நம்ம பாரதியோட பேஷண்ட் தான் போல, அவர் பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கார் போல இருக்கு அவங்களுக்கு. நீங்கள் என்னப்பா இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, இது அவரோட குழந்தை தான், அது இங்கே பேர் வைக்கிறாங்க, அதனால வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இங்கே எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது அந்த பாட்டி சொல்கிறாங்க, இது அவரோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்கன்னு சொன்னோன்னு, சரியான நேரத்துக்கு தான் நானும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன், சரி நான் கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. அந்த பாட்டி இருந்துட்டு, இருங்கப்பா இப்போ வந்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ண தேவையில்லையா குழந்தைன்றாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் அது உண்மை தான், ஆசீர்வாதம் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி குழந்தையோட அம்மா யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. இதோ இவதான்னு சொல்லி அந்த பாட்டி வந்து பாரதி கிட்ட தள்ளி விடுறாங்க கண்ணம்மாவை. இந்த சௌந்தர்யாவும் வேணுகோபாலும் ஒளிஞ்சிருந்து சந்தோஷமாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் சொல்கிறாங்க, ரெண்டு பேருக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆசீர்வாதம் பண்ணுங்க தம்பின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. சரின்னு பாரதியும் கண்ணம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. சக்கரை தண்ணி வச்சு விட்டுப்பா குழந்தைக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ பாரதி வந்து சக்கரை தண்ணியும் வைக்கிறாங்க, கண்ணம்மா வந்து உடனே போய் கைப்பிடிச்சி வைக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. பாரதி கண்ணம்மாவே பார்த்துட்ருக்காங்க. இது சௌந்தர்ய அம்மாவும் வேணுகோபாலும் ஒளிஞ்சிருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போ பாரதியும் கண்ணம்மாவும் ஒன்றா இருக்கிறத துர்கா பார்க்குறாங்க. துர்கா பார்த்துட்டு ஒரு பாவமும் செய்யாத கண்ணம்மா எப்படியோ பாரதி சார் கூட சேர்ந்துட்டு இப்போ சந்தோஷமாக இருக்காங்க, இதுக்காக தான் அவளை கஷ்டப்பட்டா, அது போதும் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு துர்கா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ இங்கே பாரதியை காட்டுறாங்க. அப்போ அங்கே வந்த பேஷண்ட் சொல்கிறாங்க, நீயும் உங்கள் அப்பா மாதிரி பெரிய டாக்டராக வரணும்னு சொல்லிட்டு குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ கண்ணம்மா வந்து பாரதியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நக்க ஒரு கிண்டலாக சொல்கிறாங்க, சிரிச்சிட்டே போங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாரதிக்கு ரொம்ப டென்ஷனாக வராங்க, டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இதோட இன்றைக்கான எபிசோடை முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.